உடனே உங்களுக்கு லைனிங் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் பண்ண நோ வெஹம் ஒரு லாங்கான படம் தான், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். பட் இருந்தாலும் அந்த படத்துக்குள்ளேருந்து ஏகப்பட்ட சீன்ஸ் அதை பற்றினா டெலிட் பண்ணியிருக்காங்களாம். மார்கன் ஸ்டாக்கு நம்ம டோபி ஆண்ட்ரன் டாம் ஹாலன் மூணு பேருமே சம்மந்தப்பட்ட அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளூரே டிஸ்க் வரும்போது கூடவே சேர்ந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் எதிர்பார்க்குறேன். ஆல்சோ வேணாம் ஃபைனல் பேட்டில் இருக்க மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டேட்டை வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே இப்போதைக்கு லீக் தான் ஆகியிருக்கு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சீன்ஸ்லேருந்து போயிடலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் டெய்லரில் பார்த்துருப்பீங்க, வாங்க அந்த ஸ்பெல் ரொம்பவே மோசமானது, அதை நீ யூஸ் பண்ணது அப்படின்னு நம்ம டாக்டர் சென்ட் பத்தினா வான் பண்ணிட்டு போற மாதிரி. டாக்டர் சென்ட் ஆக்சுவலா நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கற பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ஷாட் அப்படியே படத்துல இருந்து பார்த்தினா கட் பண்ணிருக்காங்க. பட் இந்த டயலாக் வந்து பார்த்தினா இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ட்ரைலரோட பிகினிங்லயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ பாசிபிலி இது ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸா இருக்குமோ, ஏன்னா அதே டைலாக் அதே சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயும் வந்து திரும்ப ரிப்பீட் செய்யப்பட்டிருக்கு. பட் வாங்க அந்த டைலாகே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ பாசிபிளி இது ஒரு எக்ஸ்டெண்டட் சீனாக இருக்கணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தேவை இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சொல்லி கட் பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் அந்த டெய்லருமே நமக்கு வந்து போட்டு காமிச்சிட்டாங்க. பட் வாங்க வந்து இந்த சமயத்தில் சாசர சுப்ரீம், சாசர சுப்ரீம் சொல்கிறதே ஒருத்தர் வந்து பண்ணாமல் இருக்காருன்னா அப்புறம் சாசர சுப்ரீமாக இருக்கிறதுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற தாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வந்து பாசிபிளி கட் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது தொடர்ந்து ஹாரி ஹாலண்ட் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியா கொடுக்க வேண்டியது டாம் ஹாலண்டோட தம்பி. ஸோ ஹாரி ஹாலண்ட் ஒரு கடையோட கல்லை பற்றி ஆடி போட்டு ஓடுற சமயத்தில் கரெக்டாக நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டை பக்கம் வெளியில் வந்து இந்த பக்கம் ஹாரி ஹாலண்டை தலைகெல்லாம் பிடிச்சி தொங்க வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த காசை ஷாப் கீப்பர் கிட்ட ரிட்டர்ன் போன போகிற அந்த சமயத்தில் சுற்றி இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியோக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்களாம். ஸோ அவங்கள ஒருத்தர் தான் ஆக்சுவலாக க்ரீன் பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டை பக்கம் ஊற்ற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து தூக்கப்பட்டிருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு கேமியை கொடுத்து அந்த ஷாட் எதுக்குடா தூக்கிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் டெய்லி பிகில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பெயிண்ட் ஊற்றுற ஷாட்டை வந்து திரும்ப காமிச்சிருப்பாங்க. அதனால தான் டெக்னிக்கலி இந்த படம் முழுக்கவே நம்ம பீட்டை பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டையில் இருக்க அந்த பெயிண்ட் வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஃபைனலாக எலக்ட்ரா சண்டைக்கு வரலாம் தெரிஞ்சிட்டு அப்புறம் வேறு வழியில் சொல்லி அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா உல்டா பண்ணிட்டு பிளாக் அண்ட் கோல்டோட போயிருப்பாரு. ஸோ டெய்லி பிகிலுமே இதே ஷாட் வந்து காமிக்கிறோம், திரும்ப அதே ஷாட்டை எதுக்கு படத்தில் காமிக்கணும்னு சொல்லி பாசிபிளி கட் பண்ணியிருக்கலாம். பட் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் அந்த இடத்துல தலைகளாக தொங்கி கேமியா கொடுத்தா அது எதுக்குமெல்லாம் கட் பண்ணிருக்கேன். ஹாரி ஹாலண்டோட ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர்மேன் டெபியூட்டாக இருந்திருக்கும். அண்ணனும் தம்பியுமே ஒரே ஷாட்டில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் அந்த ஹாரி ஹாலண்டோட கேமியை பார்த்தீங்கன்னா பாசிபிளி டெலிட்டட் சீனில் கண்டிப்பாக வரும் தான் நம்புறேன். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது படத்தில் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸ்டில் மிஸ்டீரியை வந்து ஃப்ரேம் பண்ணிட்ட அப்புறமும் அவர் ஃப்ரெண்ட்லி நெபர்ஹுட் ஸ்பைடர்மேனாக தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து மேட் மேடாக் நம்ம டேட் டெவலுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 சீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் ஆக்சுவலாக ஒரே ஒரு ஷாட்டில் தான் நம்ம டேட் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் யாராவது நான் மார்வல் ஃபேன்ஸ் கூட போயிருந்தீங்கன்னா குமார் யார் இவர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள போட்டு டாச்அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இன்னும் 2 சீன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கலாம். அதில் மிக முக்கியமானது நம்ம ஸ்பைடர்மேனை ஆக்சுவலாக அந்த மாதிரி டிஓடிசி டேமேஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிற அந்த சமயத்தில் பின்னாடியே எம்ஜே நெட்டி கவலைப்படாதீங்க லாயர் நம்மளுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படியே டைலாக் சொல்லிட்டு போயிருப்பாங்களே, உண்மையில அந்த இடத்துல நம்ம மேட் மேடாக் வந்து நம்ம பீட்டை பார்க்குற காப்பாற்றி கூட்டி போட்ட மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கேன். அதை டேட் டபுள் உள்ளே போந்து பீட்டை பார்க்க மேலே எந்த தப்பையுமே கிடையாது, அவன் மேலே இருக்க எல்லா கேஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அவர் ஒரு நிரபராதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம பீட்டை பார்க்குற கூட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டேட் டபுள் வந்து ஸ்பைடர்மேனை காப்பாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா டேட் டபுள் ஒரு லாயருங்கிற விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதேமே தாண்டி ஒரு கோர்ட் ஹியரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்களா. அல்ல நம்ம பீட்டை பார்க்கறதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் டபுள் ஆக்சுவலாக லாயராகவே வாதாடுற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து எடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே கரெக்டாக நம்ம பீட்டை பார்க்க உண்மையான நிரபராதின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் டேட் டபுளுமே ஒரு நல்ல லாயருங்கிற விஷயத்துமே பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த படம் பார்க்க வந்த ஃபேன்ஸ் மத்தியில் காட்டியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் மார்வல் ஃபேன்ஸாகவே இருந்தாலும் டேட் டபுள் சீரிஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ டேட் டபுள் எந்தளவுக்கு செம்ம அமைஞ்சுங்கன்னு லாயருங்கிற ஒரு விஷயத்த சூப்பராகவே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் டேட் டபுளுக்குமே எக்ஸ்ட்ரா 2-3 சீன் பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரியும் இருக்கும். நடுவில் ஜஸ்ட் ஒரு ஒப்புக்கச்சப்பானா 5 நிமிஷம் காட்டிட்டு போயிட்டாங்க. பட் அந்த 5 நிமிஷம் எடுத்தாங்களே அதையே ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதில் நம்ம டேட் டபுள் பீட்டை பார்க்குற பார்த்து விஜிலாண்டியாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் இன்னசென்ட் மக்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, அது உண்மையிலே நல்லது தான். ஸோ நல்லவனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வரதான் செய்யும், அதுக்காக விஜிலாண்டி வேலையெல்லாம் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியும் சில பல சீக்வன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கேன். ஸோ தானும் ஒரு விஜிலாண்டி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா உணர்ந்திருக்காரு. இவரும் டேட் டபுள் தானே, அண்ட் இவரும் ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் தான், பிகாஸ் சுற்றி இருக்க எல்லா மக்களையுமே பாதுகாக்கிற வேலை தான் அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. அந்த வேலை எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி இவருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட ஷேர் பண்ணுறது ஷாட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த சீனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் பாசிபிளி ப்ளூரே டிஸ்கோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் சீனையாவது அப்படியே தொடர்ந்து போட்டுருக்கலாம். விஜிலாண்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். அதேமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொன்னோம். எனக்கு தெரிஞ்சது 3 சீனில் ஒரு சீனை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் மேட் மேடாக் வந்து ஃபேன்ஸ் பற்றியில் பர்ஃபெக்டாக ரெஜிஸ்டர் ஆயிருப்பார். அதை தொடர்ந்து இப்போதைக்கு டேட் டபுள் பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க் சீரிஸ்லேயுமே வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஷீ ஹல்க்கே டெக்னிக்கலாக ஒரு லாயர் தான், லாயருக்கு லாயர் சப்போர்ட்டாக வர மாதிரி
பாசிபிளி அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படலாம். ஷீ ஹல்க்ல இப்போதைக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க, கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஸோ ஸ்பைடர்மேனில் காட்டினா அந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் வந்து கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேன் மாடக்கா எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கணும்னா காமிக்க வேணாமா சொல்லி மறக்காம தாச்சேன், கீழே காமப்படுங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, எதுக்கு இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் ஈடித்தை யூஸ் பண்ணல? ஏன்னா ஈடித்தை யூஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட வில்லன்கள் வந்தாலும் அசால்ட்டாக ட்ரோன்ஸ் வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மூணு ஸ்பைடர்மேன் இறக்கி சண்டை போடுங்கிற அவசியமே கிடையாது. அதுலேயுமே அந்த ஈடித்து கூட நம்ம மிஸ்டியோட பாஃப் டெக்னாலஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக எல்லா வில்லன்களையுமே ஓட விட்டுருக்கலாம். ஸ்பைடர்மேன் ஈடித்தை யூஸ் பண்ணாததுக்கான காரணம், ஃபஸ்ட்டு ஷாட்லேயே டிஓடிசி ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஷாட் காமிச்சாங்களே, அந்த இடத்துலேயே ஸ்டார்க்கோட மொத்த அந்த சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஈடித்துங்கிறது நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்பைடர்மேனுக்காக உருவாக்குனது கிடையாது, ஆல்ரெடி இருக்க விஷயம். அந்த விஷயத்தை நம்ம ஸ்பைடர்மேனால் யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். உண்மையிலேயே அது வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் சொந்தமானது, அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டையும் இருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் நான் அவனை கொல்லலை, ட்ரோன்ஸ் தான் அவனை கொண்டுச்சுன்னு சொல்லி அந்த ட்ரோன்ஸ் மேலே பழிய போட்டிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மேன் மாடோக்கும் அந்த ட்ரோன்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அது மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்பைடர்மேனை காப்பாற்றவும் செஞ்சுருக்கணும். அப்படி மால் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து கைப்பற்றி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ட்ரோன்ஸை ஒழுங்காக ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் யூஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளாக்கும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம மேன் மாடாக் ஆக்சுவலாக ஹாப்பியை பார்த்து மென்ஷனும் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு ஒரு நல்ல லாயர் தேவைப்படுது, ஏன்னா நீங்கள் ஸ்டாக் இண்டஸ்ட்ரிஸ் கூட சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மேலே தான் இப்போதைக்கு கேஸ் திரும்பி இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம மார்கன் ஸ்டார்க் அதாவது டோனிசா கூட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, கேமியை கொடுத்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க போல. இதை ஷூட் பண்ணாங்களா எனக்கு கிளியராக தெரியல, பட் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்க மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. நம்ம மார்கன் ஸ்டார்க் வந்து பெப்பர் பாட்ஸ் கூட அப்பியர் ஆகி எங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே ஸ்பைடர்மேனுக்கு தான் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈடித்தை இப்போதைக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தடை பண்ணி வச்சிருக்காங்க, அந்த சமயத்தில் அது ஆஃப்லைனில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்பைடர்மேனோட அந்த மாஸ்க் ஹட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துலாம், மேலே ஈடித் ஆஃப்லைன் சொல்லி வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக டாக்டர் ஆக்டோபஸோட அந்த ஃபைட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஈடித் ஆஃப்லைனில் இருக்கிற சமயத்தில் ஈடித் ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாதுல, அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மேட்ச் பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாட் வந்து படத்தில் இருந்திருக்கணும். ஈடித்துக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஈடித் ஆக்சுவலாக இந்த படத்தில் முடக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாட் இருந்து தான் நிறைய பேருக்கு ஈடித்தையும் யூஸ் பண்ணலங்கிற ஒரு கேள்வி வந்திருக்காது, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம டெய்லி பியூக்கிள் சைட்லேருந்து ஜேஜனா ஜேம்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் அவர் ஸ்பைடர்மேன் சப்போர்ட்டர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சில்லியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜனா பேசிட்டு இருப்பாராம். எதுக்கு ஸ்பைடர்மேன் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒன்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ பெட்டி பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பியூக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதையுமே டெலி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஷாட்டுமே படத்துக்கு தேவையில்லாதது தான், அதை டெலி பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம டோபி ஆண்ட்ரியோ அண்ட் டாம் ஹாலண்ட் மூணு பேருமே இருக்க நிறைய சீன்ஸ் வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஃபைனல் பேட்டில் இருக்கலாம், அதை படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன மாதிரி புதுசாக கொடுக்கலாம், என்ன மாதிரி வித்தியாசமாக கொடுக்கலாம் சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசமான சீன்ஸ்லாம் வந்து தொடர்ந்து ஷூட் பண்ணப்பட்டுட்டே இருந்திருக்கு. இப்போ கச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 20 minutes மூணு ஸ்பைடர்மேனும் இருக்க மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் அதை பார்த்தீங்கன்னா டெலி பண்ணியிருக்காங்க. ஏம்ல டெலி பண்ணிக்காதலாம், கண்டிப்பாக எவ்வளோ நேரம் இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போலங்க. உண்மையிலேயே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு, அதில் நிறைய ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கேன். ஸோ அந்த மூணு பேருமே பேசுகிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிருக்கு. அதேமே தாண்டி நம்ம ஆண்ட்ரூவுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக 2-3 எமோஷனல் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ இந்த படத்தில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு, குவென் செத்துட்டு அப்புறம் நான் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருந்தேன், அந்த பாதையில் நிறைய பேரை நான் வேணும்னு அடித்தேன், ஒரு கொலவெறியோட ஒரு வெறித்தனத்தோடு நான் சுற்றிட்டு இருந்தேன், அந்த பாதையில் நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லி டாம் ஹாலண்ட்க்கு அறிவுரை கொடுவார். ஸோ அந்த பாதையில் என்னென்னலாம் நடந்துச்சு, குவென் செத்துட்டு அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பல சீக்வன்ஸ் ஆக்சுவலாக அந்த படத்துலேயே சொல்லப்பட்டிருந்துச்சான். ஆண்ட்ரூவுக்கு இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஆண்ட்ரூவும் அதை என்கரேஜ் பண்ணாராம், நீங்கள் எவ்வளோ டைலாக்ஸ் என்ன எழுதுங்க, என் ஸ்பைடர்மேனை கெட்டவனா கூட காமிங்க, அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரைட்டரே வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூவ் சைட்லேருந்து மிஸ் ஆயிருக்கேன். பட் உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து சில சீக்வன்ஸ் ஆண்ட்ரூவோட அந்த ஒரு வழியை நம்மக்கிட்ட காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு அமைதிக்கான ரிடம்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், அந்த வகையில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்களே அதெல்லாம் தனியாக ஆச்சு ரிலீஸ் பண்ணுறா, நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். மிக முக்கியமாக ஆண்ட்ரூ ரிலீஸ் பண்ணுங்க, ஒருவேளை அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 இதெல்லாம் சொல்லிக்கலாம், இந்த படத்தில் இதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணவனா சொல்லி யோசிச்சுப்பாங்களோ, ஹேஷ்டாக் BigTASM3 வருமான தெரியல, எதுக்கும் கேட்டு வைப்போம். ஆல்சோ டோபின் ஆண்ட்ரூ ரெண்டு பேருமே கிரீன் கார்பின் கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துன்னு சொல்லி நம்ம டாம் ஹாலண்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக எச்சரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுத்திருக்காங்களாம். ஏன்னா அவன் எப்போதுமே எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நோக்கி தான் வந்து போவான், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அவன் ஆபத்தாகவே இருப்பான்.
ஸோ உன் கூட இருக்கவங்கள பத்திரமா பார்த்துக்கையா அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிரீன் கப்ளின் யூஸ் பாருங்க, இதுக்கு முன்னாடி எம்ஜேயுமே கீழே போட்டிருக்காரு, அதே மாதிரி ஹாரி ஆஸ்பான் வெண்ணையுமே பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் டெக்னிக்கலாக எம்ஜேவை நம்ம டாம் ஹாலண்ட் பிடிக்க விடாமல் மிஸ் பண்ண வச்சதும் கிரீன் கப்ளின் தான். ஸோ கிரீன் கப்ளின் எந்த அளவுக்கு ஒரு கெட்டவங்கிற மாதிரி ஆக்சுவலாக டோபின் ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா டாம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில ஷார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அந்த சீன்ஸ் இல்லாமலே என்னை பொறுத்த வரைக்கும் கிரீன் கப்ளின் செம்ம மெனசிங்கான கெட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி வில்லியம் டெஃபோட பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் அவர். ஸோ அடுத்து எத்தனை கிரீன் கப்ளின் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வில்லியம் டெஃபோ தான் நடிக்கணும், அவர் தான் பர்ஃபெக்டான கேஸ்டிங். அவன் நடிப்பு மூலியமாகவே வில்லன் எந்த அளவுக்கு மோசமானவன் சொல்லி தெளிவாகவே காமிச்சிட்டாரு. இப்போ அந்த சீன் இல்லைனாலும் பரவாயில்ல தான். அண்ட் ஃபைனலாக இருக்க அந்த ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து மாறியிருக்கான். ஃபைனலாக நம்ம பீட்டை பார்க்குற எல்லாருமே மறக்கிற மாதிரி தான் டெக்னிக்கலாக டேரக்டர் ஸ்டின் ஸ்பெல்லை போட்டுப்பாரு. பட் உண்மையில் அந்த ஸ்பெல்லை போடாமல் ப்ரீவியஸாக போட்ட அந்த ஸ்பெல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டை பார்க்க ஸ்பைடர்மேனுங்கிறது மறுத்துடும், எம்ஜே நெட் ஆன்மே ஒருத்தவர்த்து. பட் நம்ம பீட்டை பார்க்கர் எம்ஜே கிட்டேருந்து பிரேக்கை வாங்கி நம்ம நெட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருவாராம். ஸோ இவராக அவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து விலகுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷாட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருந்திருக்கும், பட் ரொம்பவே ஆக்வர்டாக இருந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நெட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் எம்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அகேன் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, ரெண்டு பேர்கிட்டேருந்தும் வாலண்டியராக பிரிகிற மாதிரி அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அது படத்தோட எண்டையே லைட்டாக கெடுத்திருக்கும் தான் நம்புகிறேன். இப்போ இருக்க அந்த எண்ட் வந்து ரொம்பவே தரமான எண்டு. ஸோ அவர் வந்து உண்மையிலேயே தாந்தா ஸ்பைடர்மேன் சொல்லி மற்றவங்கிட்ட ப்ரூவ் பண்ண நினச்சாலும் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு, செய்ய வேணான்னு சொல்லி ஒரு மெச்சூர்டான முடிவை பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் மேலே ஒரு தனி மரியாதையை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ அதை தாண்டி மற்றபடி இருக்க அந்த பிரிகிறது பிரேக்கப் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்காது தான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சீக்வன்ஸ் ஆல்டர்னேட் எண்டிங் வேணுமா இல்லை இந்த எண்டிங்கே நல்லா இருக்கா, மொத்தம் மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி அஃப்கோர்ஸ் நம்ம வேணாம் சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ஃபைனல் பேட்டிலேயே நம்ம வேணாமல் கொண்டு வந்துடலாமா, அந்த ஃபைனல் பேட்டிலாம் நம்ம பீட்டை பார்க்குறக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வேணாமல் வச்சுக்கலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டிங் பண்ணும்போது யோசிச்சிருக்காங்களா. ஸோ ஆக்சுவலாக அது வந்து டிஸ்கஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்டில் எழுதலை. ஸோ ஸ்கிரிப்டில் எழுதுனது டெக்னிக்கலாக அந்த ஃபைனல் ஷாட் மட்டும்தான். அண்ட் ஜான் வாட்ச் தான் டெக்னிக்கலாக வேணாம் இல்லை எதாவது காணிச்சோன்னா அந்த ஃபைனல் ஷாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணதான். ஸோ அதை தொடர்ந்து அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த ஒரு சீனையுமே வந்து ரெடி பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த நீங்கள் படத்தில் பார்த்தா அந்த வேணாம் சீன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணது. அதை தாண்டி வேணாம் போஸ்ட் கிரெடிட் சீன்லேயுமே காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் பேட்டிலையுமே காமிச்சிடலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. பட் அது வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதாவது ஸ்கிரிப்டில் போடுறதுக்கு முன்னாடியே இதை வந்து கொடுக்கலாமா சொல்லி ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து படத்தில் செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. நல்லது தான், எனக்கு தெரிஞ்சு அது வந்து அடுத்து வர போகிற வேணாம் பிசினஸ் ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமே தாண்டி நமக்கு தெரியாத நிறைய டெல்டிசின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே டெக்னிக்கலாக இப்போதைக்கு லீக்டு ரூமடான விஷயங்கள். ப்ளூரே டிஸ்க் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் எத்தனை டெல்டிசின் உண்மையிலேயே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டெல்டிசினில் எது படத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், உங்களோட தாட்ஸ் உங்களோட வியூஸாக மறக்கமைக்கல காம் பண்ணி லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான உடையிலமைப்பு. Have fun, guys. What? Okay.